ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சீரீஸில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆப்ஸ் பற்றி பார்ப்போம் ஆண்ட்ராய்டு வாய்ஸ்க்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆப்ஸ் பற்றி இந்த வாரம் வந்து நம்ம இந்த லிபரேரா ப்ரோ அப்படின்ற பீடிஎஃப் ரீடரை பற்றி பார்க்க போகிறோம் ஜெனரிக்காக நம்ம நிறைய பீடிஎஃப் ரீடர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆனால் எல்லாம் கலெக்டிவாக கிடைக்குமா எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே ஆப்பில் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி வீல்ஸ் மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை தாண்டி மிச்சம் இந்த ஆப்பையும் யூஸ் பண்ண மாட்டிங்க சொல்கிறதில்ல விஎல்சி மீடியா பிளேயர் எப்படி நம்ம எந்த படம் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஆப் யூஸ் பண்ணோம் விஎல்சி மீடியா பிளேயரும் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அதனால தான் எல்லாம் டெவலப் பண்ணி இது இவ்வளோ பாப்புலராக இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரும் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிஎஃப் ரீட் பண்ண முடியும் நைட் மோடு டே மோடு ஸோ நைட்டில் படிக்கிறதுக்கும் டேவில் படிக்கிறதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அது மேலே இருக்க அந்த பட்டன்ஸை டாகிள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் கிடைக்கும் ஃபான் சைஸு ப்ரைட்னஸ் எப்படி மாற்றணும் டே லைட் மோடில் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் நைட் மோடில் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் இருக்கணும் ப்ளூ ஃபில்டர் வேணால் எவ்வளோ ப்ளூ ப்ளூ லைட்ஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரியான எல்லா ப்ரிஃபரன்ஸும் ஒரு டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு எவ்வளோ கெடுதலை கம்மி பண்ண முடியுமோ அந் இந்த வலி எப்படி குறைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா கீழே வந்து கண்டன்ஸு கண்டென்ஸை டேரெக்டாக வியூ பண்ணி எந்த கண்டென்ட்ஸ் போகணுமோ அதுக்கு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே இது ஸ்க்ரீன் மோடு டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மோடுக்கும் திரும்ப டபுள் டேப் பண்ணி டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கும் மாறிவிடும் இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குது அதை பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பட்டனு செகண்ட் பட்டன் வந்து கீழே இருந்து செகண்ட் பட்டன் வந்து பேஜஸை டேரெக்டாக நேவிகேட் பண்ணுறதுக்கு மாதிரி சர்ச் பண்ணோன்னா லெஃப்ட் அண்ட் சைட் கார்னரில் சர்ச் இருக்குது ஸோ உங்களுக்கு டேரெக்டாக எந்த பேஜுக்கு போகணும் அதுக்கு ஸ்க்ரோல் பாரும் கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்த பேஜ் என்னமோ போய்க்கலாம் இல்லை அடிஷ்னல் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மியூசி மியூசிஷியன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கீழே கடைசியில் ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பேஜாக தள்ளணும் அவசியம் இல்லை எப்படி ஒரு மியூசிக் நோட் மேலே அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பீடிஎஃப் ஓட டெக்ஸ்டும் மேலே போகும் ஸோ நீங்கள் நைட்டு படிக்கும்போதோ இல்லை மொபைலில் எட்டை வச்சுட்டு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்காக படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து படி ரீடிங் மோடு டிடிஎஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு வாங்க அது அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்க அந்த ஹெட்செட் செட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ப்ளே கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல் பேசேஜை அதை படிக்க ஆரம்பிச்சிடும் அதிலே வந்து ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் ஸ்பீடு அதிகமாக இருக்கணுமா இல்லை ஸ்பீட் கம்மியாக இருக்கணுமா எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் படிக்கிறது இந்த மாதிரி படிக்கிறத ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மினிஸ் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி படிக்கிறத ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா மியூசிக் பிளேயர் மாதிரி அது படிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு புக்கு ஆடியோ புக் மாதிரி கேட்கணுன்னு நினச்சா கூட இந்த பிளேயரில் வந்து யூ கேன் டூ ஸோ அதுக்கான செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வா பிட்சு வால்யூம் எவ்வளோ இருக்கணும் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணணுன்னா அதுக்கான டெக்ஸ்ட்டு ஸ்பீச் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்டக்ரேட்டட் ஆப்பாக தான் இங்கே எழுதியிருக்காங்க இதை தாண்டி செட்டிங்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனு மினிமைசேஷன் ஆஃப் ஸ்க்ரீனு ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் மேலே இருக்க டாகல் பரில் இருக்கும் ஃபுல் ஸ்க்ரீன் மோடிக்கே திரும்ப போயிடுவோம் இப்போ செட்டிங்ஸ் போனிங்கன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ரீடிங் செட்டிங்ஸில் இருக்குது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைட் மோடில் எப்படி இருக்கணும் லூப் எப்படி இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொண்டு வர முடியும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரீடர்னு சொல்லும் ஈபுக் ரீடர் அதில் மேத் ஃபார்மில் ஒழுங்காக ஒர்க் ஆகாது சப்போஸ் நீங்கள் ஒரு ரிசர்ச்சராகவோ இல்லாட்டி ஒரு அகடமிஷியனாவோ இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேத் ஃபார்ம்லா ரொம்ப முக்கியம் ஒரு பிடிஎஃப் படிக்கும்போது அதையும் வந்து இந்த ஆப் வந்து நல்லா செஞ்சுருக்கு ஸோ ஓவராலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷுர் ஐ வில் ஹெல்ப் யூ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள்